स्वच्छा के शरणः स्वच्छ स्वच्छाय आयासि तेन्दवः त्रयन्तां वोमधुरिपोः प्रपन्नार्थिच्छिदो नखाः <coughs> विरुद्ध एकाश्रयो यस्तु विरोधी स्थायिन्यं स्थायिनः भवेत् सविभिन्न आश्रयः कार्यः तस्य पोषे अपि अदोषता। இதுல இருந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ரீகேப் மாதிரி இந்த மாதிரி விரோதி அவிரோதி ரசங்கள் இருக்கும் ஒரு ஒரு அங்கியா ஒரு பிரபந்தம் எடுத்துட்டோம்னா அங்கியாக ஒரு ரசம் இருக்கும் அந்த அங்கி ரசம் வந்து உங்களுக்கு அங்க பிரதானமாக இருக்கக்கூடிய ரசத்துக்கு பல ரசங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் அல்லது பல ரசங்கள் அதுக்கு அவிரோதமாகவும் இருக்கலாம் விரோதம் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி சுங்காரம் அங்கேயா இருந்ததுன்னா அதுக்கு ஹாஸ்யம்ங்கிறது இட் இஸ் நாட் அ டைரக்ட் கான்ட்ரடிக்ஷன் அது கூட வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரியும் சில ரசங்கள் இருக்கும் அதை எப்படி புகுத்தணுங்கிற விஷயத்த சொன்னார் அப்படியே ஒருவேளை விரோதி ரசத்தை புகுத்தணுமேயானால் அத எப்படி புகுலாங்கிறதுக்கு சில ரூல்ஸ் கொடுக்கிறார் விருத்த ஏகாசிரயா வந்து விரோதி ஒரே ஆசிரியம் வச்சுண்டு ஒரே அதிகரணத்துல அதாவது வீரனாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலேயே வீரரசத்தையும் புகுத்தி பயானக ரசத்தையும் புகுத்த முடியாது வீரரசம் இருக்கும் கதாநாயகனிடத்துல விபக்ஷ விஷயத்துல நம்ம வந்து சன்னிவேசி இன்னொரு திய வீர ஆசிரிய கதா நாயக்ச விஷய சநிவேசித்தவிய விரோதமான நிரோதமான பயானகரசத்தை அப்படின்னு முதல் இதை பார்த்தோம் ததா சதி தசிய விரோதின யா போஷ ச நிர்ஷா சோ வீரரசத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பயானகத்தை பரிபோஷம் பண்றதுங்கிறது விரோதமா ஆகாது தோஷமாக ஆகாது விபக்ஷ விஷய பய அதிசய வர்ணனே நாயகசிய நய பராக்கிரமாதி சம்பத் சுதராம் உத்தியோதிதா பவதி சோ விபக்ஷ விஷயத்துல ஒரு பயத்தை நம்ம வர்ணிக்கும் பொழுது நமக்கு நாயகனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமத்தினுடைய செல்வம் அதிசயமா நமக்கு வந்து இன்னும் அழகா தோன்றது அது தெரியறது இத அர்ஜுன சரித்திரத்தில இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் எப்படி பாதாள வர்ணனம் அஹ் நடக்கும் பொழுது பாதாள அவதரணம் அர்ஜுனன் பண்ணும் பொழுது அதுல கிளியரா எல்லாரும் ஒரே கோலாகலமா இருந்தது அப்படிங்கறத சொன்னார் ரைட்டா இதோட வந்து ஏவம் ஏகாதிகரண்ய விரோதினா பிரபந்தஸ்தேன ஸ்தாயினா ரசேன அங்கபாவம் அவகமனே நிர்விரோதித்துவம் யதா ததா தத் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு அதிகரணத்துல விரோதியான ரசங்கள் இருக்க முடியாது அத வந்து வேற அதிகரணத்துல போடணும் இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன எடுக்கிறார்னா த்விதீயசிய தூ தத்து பிரதிபாதையும் உச்சதே ரெண்டாவது விஷயம் என்ன விரோதி சமாவேசம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆசிரியமா இருக்கு அந்த ஆசிரியத்திலேயே விரோதி ரசங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ரசம் அங்க வந்து விழருது அதே ஆசிரியமா எடுத்துக்கிறோம் அப்போ ஹவு டு டேக்கிள் தட் பாயிண்ட் ராமனே ஒரு இடத்துல பயப்படுறான் ஒரு இடத்துல வந்து ஸ்ருங்காரத்தோட இருக்கான் இன்னொரு இடத்துல துக்கத்தோட அழறான் அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் ராமன் இடத்துல இருக்கலாமோ இல்லையோ நவரசமும் ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்ருங்காரம் கிதிநந்தினி விகரணே வீரம் தனுர்பஞ்சனே தனுர்பஞ்சனை காருண்யம் பலிமோச்சனை ஆஹ் பயம் மகே இந்த மாதிரி ஒண்ணுன்னா சொல்ல ரௌத்திரம் ராவண மர்தனே இப்படி ஒவ்வொரு ரசமும் ராவண ராமன்கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளால பாக்க முடியும் அதை எப்படி நம்ம செறிகட்டி எப்படி நம்ம அத வந்து போட்றே பண்றது அப்படிங்கறது ஒரு விசாரணை அததான் செகண்ட் பாயிண்டா இங்க அடுத்த காரிக்கையில அட்ரஸ் பண்றாரு ஏகாஷ்ரியத்துவே நிர்தோஷஹா நைரந்தரியே விரோதவான் ரசாந்தர சுமேதசா ஒரே அதிகரணத்துல நம்ம வந்து ரசங்களை போடணும்னா ஒண்ணுக்கடுத்து ஒண்ணு போட முடியாது வேற ஒரு ரசத்தை நடுவுல வந்து இன்டர்லூட் மாதிரி கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் விரோதி ரசத்தை கொடுத்தோம்னா தோஷம் இல்லைன்னு சொல்ல போறாரு எப்படி இப்போ வீரம் இருக்கு வந்து அதாவது வீரமா ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சுங்கார ரசம் இருக்கலாம் அந்த சுங்காரத்துக்கு அப்புறம் நாளைக்கு நான் போய் இவனை வேஸ்ட் பண்ண போறேன் அல்லது நாளைக்கு வந்து நான் இவனை ஒருவேளை கொல்லலைன்னா பெரியோர்கள்லாம் என்ன சொல்லுவாளோங்கிற சங்கா இருக்கலாம் பயம் வரலாம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து அந்த தேர் சுட் பி interlude இன்டர்லூட் ஆஃப் திங்ஸ் between hmm. two டூ விரோதி ரசம் ஒரு விரோ ஒரு ரசத்துக்கும் விரோதி ரசத்துக்கும் இம்மிடியட்டா ஃபாலோயிங் வரக்கூடாது அதே அதிகரணத்துல அதே அதிகரணத்துல நம்ம அந்த விரோதி ரசத்தை போடணுமே ஆனால் இன்டர்லூடா நடுவுல மத்த சில விஷயங்களை போட்டுட்டு அப்புறம் இது வரலாம் தப்பு கிடையாது சாய்ந்திரம் ஆமா பயம் வரலாம் என்ன அந்த மாதிரி சோ தட் இன்டர்லூட் இஸ் நமக்கு வந்து கார்த்தால சாயந்திரம்ங்கிறது நமக்கு லைஃப்ல ஒத்து வரும் பட் ஒரு டிராமாவ பாக்குறச்சு இட் இஸ் ஜஸ்ட் த்ரீ ஹவர் டிராமா உங்களுக்கு அடுத்தடுத்து வரணுமே அப்போ எப்படி அதை போட்ரே பண்றதுன்னா அங்கதான் நம்ம மத்த அனுகூலமான ரசங்கள நடுவுல போடுறோம் நமக்கு ஆஸ் அ வி சி மார்னிங் அண்ட் தென் பத்து மணி பத்து மணி நேரம் நம்ம பார்க்கல ஈவினிங் பண்றோம் ஒரு டிராமால எப்படி அதை பாக்குறது அதுக்குதான் நம்ம வந்து ரசங்களை கொண்டு வருது அல்லது மத்த பாவங்களை கொண்டு வருது நடுவுல எந்த ஒரு ரசமானது யகா ரசா ரசாந்தர ஏகாஷ்யத்வே ஒரே ஆசிரியத்தில் இருக்கும் பொழுது நிர்தோஷகா அந்நிய ரசயன சகா ஏகாசிரயத்வே ஒரு ரசமானது வேறு ஒரு ரசத்துடன் கூட ஒரே ஆசிரியத்தில் இருக்கும் பொழுது நிர்தோஷகா அதுக்கு விரோதம் கிடையாது எப்பொழுதுன்னா நைரந்தரியே விரோதவான் அந்தரம்னா ஸ்பேஸ் நைரந்தரியம்னா நிரந்தரம் ஸ்பேஸே இல்லாமல் இருந்ததேயானால் நைரந்தரியே சதி விரோதவான் விரோதத்துடன் கூடினதாக இருக்கும் வேற ரசத்துடன் நடுவுல ஒரு இருக்கும்னா தென் நெஸ்யா அதோட தான் நெஸ்யகா சுமேதசா சுமேதசா ஒரு இன்டெலிஜென்ட் கவி வந்து ஒரு ரசத்தை தோஷமில்லாமல் நெஸ்யகா புகுத்த வேண்டும் எப்படி புகுத்த வேண்டும் வேறு ஒரு ரசத்தை நடுவில் புகுத்தி விரோதி ரசத்தை புகுத்த வேண்டும் கையாளணும் அப்படித்தான் கையாடணும் ஏகாதிகரணத்துவே நிர்விரோதா ஒரு ரசம் ஒரே இன்னொரு விரோதி ரசத்துடன் ஒரே அதிகரணத்தில் விரோதம் இல்லாமல் இருக்கு ஆனால் நைரந்தரியேது விரோதி இம்மீடியட்லி ஃபாலோவிங் ஆ இருந்ததுன்னா விரோதியா ஆயிடுறது ச ரசாந்தர விவதானேன பிரபந்தே நிவேஷிதவ்யம் இன்னூறு ஒரு ரசத்தை நடுவுல வச்சு விவதானம்னா இன் ஆஹ் இன்டர்மீடியேட்னு அர்த்தம் ஸ்பேசிங்னு அர்த்தம் சோ ரசாந்தரம இன்னூறு ஒரு ரசத்தை நடுவுல ஸ்பேஸ்ல உள்ள விடணும் நிவேசயித்தவ்யம் அப்பதான் சரியா இருக்கும் அதுக்கு சாந்த உதாகரதிருங்காரவ் நாகானந்தே சாந்த வந்து ரொம்ப ஒண்ணுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல அதனால நான் வந்து நான் படிக்கிறேன் இங்க சோ ஹர்ஷ தேவனோட நாகானந்தம்ங்கிற நாடகத்துல ஜிமூத்த வாகனங்கிறவன் தான் நேதா அவன் வந்து ஒரு குடும்பஸ்தனா இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய இது ஒரு இவன் பிக்ஷுவா மாறிடுறான் சோ ஆஸ்பதம் பிரத்யா இத்தியாதினா முகசந்திம் ஆரம்பிய பரோப உங்களுக்கு அங்க வியாக்கியானத்துல அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால இங்க பாப்போம் ரசம் தான் இதுக்கு வந்து ஆமா சோ சாந்த ரசம் தான் பிரதானமான ஒரு ரசம் அந்த நாடகத்துல தத் விருத்தமாக இருக்கக்கூடியது என்னன்னா மலையவதி விஷயக அனுராக ஸ்ருங்காரஹா நடுவுல அஹோ கீதம் அஹோ வாதித்ரம் இருந்து அவன் பரோபகாரத்துக்காக தன்னுடைய சரீரத்தை வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் கடைசியில அவன் வந்து நாகர்களுக்காக பாம்புகளுக்காக தன்னுடைய தன்னையே அவன் வந்து அர்ப்பணிக்கிறான் கருடனுக்கு அந்த மாதிரி ஒரு சாந்தரச பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு இதுல நாடகத்துல நடுவுல மலையவத்தினுடைய ஒரு பாட்டு கேட்டு அஹோ கீதம் ஆனா என்ன பாட்டு என்ன வாசிப்பு அப்படின்னு அவன் வந்து அவனுடைய சுங்காரத்தை அங்க தெரிவிக்கான் தபாபங்கார்த்தம் சக்கர பிரகித அப்சர சங்கீத பிரசம்சனேன உபய அனுகூல அத்தரசா நடுவுல என்ன எடுத்துன்னா அதை ஏன் அத்புதரசத்தை கொண்டு வரார்னா அப்சரஸ்திரீகளை அனுப்புறான் அவர்களுடைய சங்கீதத்தை பார்த்து இவன் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி அகோகீதம் சோ இந்த அகோகீதம் அகோவாதித்தம்ங்கிறது ரசம் சாந்தத்துக்கும் சுருங்காரத்துக்கும் விரோதி ரசங்கள் சாந்தம் முதல்ல இருந்ததுன்னா நடுவுல சுங்காரம் வந்ததுன்னா ஒரே அதிகரணத்துல இப்ப ஜிமுதவாகனன் கேரக்டர் அவன் தான் சாந்த ரச பிரதானமா ஒரு நாடகத்துல நடிச்சுட்டு இருக்கான் ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் அதர் மலையவதின்னு அப்ப சுங்காரம் வருது சாந்தமோ எந்த ஒரு போக வஸ்துக்கள்லயும் ஈடுபாடு இருக்க கூடாது வைராகியம் இருக்கணும் ஆனா மலையவதிங்கிற பெண்ணிடத்துல அவனுக்கு ஈடுபாடு இருக்கு அது ரெண்டும் விரோதி இத எப்படி செறி கட்ட முடியும்னா நடுவுல ரசத்தை கொண்டு வர அத்த ரசம் எதுக்கு இந்திரன் அப்சர ஸ்திரீகளை அனுப்புறான் இவனுடைய தபச கெடுக்கிறதுக்காக அந்த சங்கீதத்தை கேட்டுட்டு இவன் வந்து ஆச்சரியப்பட்டு அஹோ கீதம் அஹோ வாதித்திரம்ங்கிறான் அந்த அத்த ரசத்துக்கு அப்புறம் ஸ்ருங்காரம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இப்ப புரியுறதா அவங்களுக்கு லே அவுட் இதுதான் ரெண்டாவது விரோதி ரசம் ஒரே ஆசிரியத்துல இருந்தா எப்படி அதை சரி கட்டணுங்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் ரைட்டா அததா சாந்தस्य கிருஷ்ணாக்ஷய சுகस्य யஹ ಪರಿபோஷஹ தல் லಕ್ಷಣஹ ரசஹ ப்ரதியதே ஏவ சுகக் ক্ষয়ஹ சுகக் ক্ষয়ம் மங்கர்ததா உங்களுக்கு சாந்த ரசம் ஆனா श्रृங்காரத்துக்கு சுகத்துளுடைய अनुभूतिதான் श्रृங்காரம் ரைட் சோ சாந்தத்துனுடைய போஷகமா இந்த போஷகமா கிருஷ்ணா க்ஷயம்ங்கிறத பத்தி அவன் வர்ணிக்கிறான் முதல்ல உம் சஹரரசா பிரதீயதே அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் இது அழகான எக்ஸாம்பிள் எச்ச காமசுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம் சுகசியே கலாம் இந்த சாந்த ரசத்தை வந்து பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எல்லா விதமான ஒரு சாந்தி எண்டு ஏன்னா அந்த அந்த திருஷ்ணா அந்த டிசைர் எண்டுங்கிறது வந்து அதுல இருந்து ஒரு சுகம்ங்கிறது ஏற்படலாமோ இல்லையோ நம்ம எல்லாத்தையும் விட்டத்துனால ஒரு சந்தோஷம்ங்கிறது இருக்கு அந்த சந்தோஷம் இந்த விஷயங்களை அனுபவிக்கிறது விட பன்மடங்கு மேல அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சோ எச்ச காம சுகம் லோகே காமத்தினால ஏற்படுகின்ற சுகம் இந்த உலகத்தில் என்ன இருக்கோ எச்ச திவ்யம் மகத் சுகம் எது ஸ்வர்க்கத்தில் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் இருக்கோ அது சகலமுமே திருஷ்ணா கஷய சுகசிய வைராக்கியத்தினுடைய ஒரு சுகம் இருக்கு சரிபட்டு வராது பதினாறு பதினாறு அளவு கூட அது கிடையாது கிடையாது ஒன் சிக்ஸ்டீன்து கூட கிடையாது அப்படிங்கிற எதினாம சர்வஜன அனுபவ கோச்சரதா தசிய நாஸ்தி ஏதாவதா அசௌ அலோக சாமானிய மகானுபாவ சித்த விரத்தி விசேஷவது பிரதிக்கேப்தும் சக்கியா இத வந்து ஒருத்தராலையும் அனுபவிக்க அப்பங்காரத்தை அனுபவிச்சா மாதிரி எல்லாராலையும் சாந்தம் வந்து அனுபவிக்கப்படலையோ இல்லையோ இப்ப எப்படி நீங்க வந்து சாந்தத்தினுடைய சுகம் வசத்தின்னு எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் டீவியேட் ஆறாருங்க இங்க வந்து ஒண்ணு யோசிக்கணும் நம்ம பாயிண்ட் என்னன்னா இங்க சாந்தம் ஷிருங்காரம் விரோதி ரசம் ஒரே அதிகரணத்துல சாந்த ரசம் வரும் பொழுது ஸ்ருங்கார ரசத்தை கொண்டு வர முடியாது அத கொண்டு வரச்சே நடுவுல ரசத்தை சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த டாபிக் முடிஞ்சது நமக்கு முடிஞ்சு பிரகரண வசாத்து நமக்கு என்ன சொல்றார் சாந்த ரசம் இந்த இந்த இது அவதாரிக்கைய படிச்சாதான் புரியும் நனு ததேவ இதம் விரோத பரிகார விவேச்சனம் சங்கச்சேத எதி சாந்தோ நாம ரசித் பிரசித்தா சாதுன்னு விட்டு இப்ப சாந்தரச விவேச்சனத்துக்கு வரார் சாந்தம்னு ஒரு ரசம் இருந்ததே ஆனால் நீங்க சொல்ற விஷயம் என்னால ஒத்துக்க முடியும் சாந்தம்ங்கிறது ஒரு ரசமே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பூர்வபக்ஷி மாதிரி அதுக்கு வந்து நம்ம அபினவகுப்தர் என்ன சொல்றார்னா அபினவ பாரதி ஆனந்தவர்தனன் திருஷ்ணாட்சய சுகசரிபோஷ்ணா திருஷ்ணாட்சயம் அதிலிருந்து ஏற்படுகின்ற சுகம் அதுதான் சாந்தம் அதனால தல் லக்ஷணகா ரசகா பிரதீயத்தையேவ எனக்கு இது ரசமாதான் தோன்றது அப்படிங்கிறார் ஆனந்தவர்தனன் அந்த சாந்தம்ங்கிறது அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா காம சுகம்னு என்ன உலகத்துல இருக்கோ ஸ்வர்க சுகம்னு என்ன இருக்கோ அதை காட்டிலும் பன்மடங்கு மேல சுகம் தான் ரசம்ங்கிற பொழுது எனக்கு அப்போ பூர்வபக்ஷி மைட் பூர்வபக்ஷி என்ன கேக்கலாம்னா எல்லா சஹிரதயம்னாலயும் சுங்காரம் போல இந்த சாந்தம்ங்கிறது அனுபவிக்கப்படலையே அது கரெக்ட் ஆஸ்தவம் தான் சுங்காரத்தை ரொம்ப சுலபமா பசு பட்சியில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அவர்கள் தே கேன் பீல் தட் அட்ராக்ஷன் ஆஃப் லவ் நோபடி கேன் பீல் தட் அட்ராக்ஷன் ஆஃப் சாந்த ரசம் வந்து அவ்வளவு நேச்சுரலா யாராலேயும் பண்ண முடியாது அதுக்கு வந்து பதில் என்ன சொல்றாருன்னா எ சர்வஜன அனுபவோச்சர்தி நாஸ்தி ஏதாவதா அலோக சாமானிய மகானுபாவ சித்தவத்தி விசேஷவது சக்கியா யாராலையும் அனுபவிக்க முடியாதுங்கிறதுனால இது வந்து ஒருத்தருக்குமே இல்லன்னு சொல்ல முடியுமா நான் கம்ப்யூட்டரை பார்த்தது இல்லைங்கிறதுக்காக என் கம்ப்யூட்டரே உலகத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன அற ஆஹ் இது வந்து பூனை கண்ண மூடிண்டு உலகமே இருண்டுத்தும் நின்ச்சின் இருக்கிற மாதிரி ஆயிடுறதே இல்லையா சர்வஜன அனுபவ கோச்சரதா நாஸ்தி தசேனா சாந்த ரசசியம் சாந்த ரசத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் அனுபவத்துல இல்லங்கறதுனால இந்த ஒரு விஷயத்தினால ஏதாவதா அசௌ சாந்தமானது அலோக சாமானிய மகானுபாவ சித்தவருத்தி விசேஷவத்து ஏதோ ஒரு மகானுபாவ ஜனங்களுடைய மனசுல மற்ற இருக்குங்கிற மாதிரி இதை வந்து ஒதுக்கிட முடியாது பிரதிக்ஷேப்தும் ந சக்கியா யூ கேனாட் டிஸ்மிஸ் சாந்தம் பை சேன் ஓன்லி கிரேட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு சொல்ல முடியாது

தசிய அப்படின்னு கருத்தும்ுக்தக்ஷி இது வந்து பூர்வபட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் வீரத்துல இந்த அந்தர்பாவா கருத்தும் யுக்தா அப்படின்னா நச்சான்னுட்டு சித்தாந்தி சொல்றான் ந வீரத்துல இத அந்தர்பாவம் பண்ண முடியாது சரி கிடையாது ஏன் தசிய அபிமானமயத்துவேன வியவஸ்தாபனாது அசியச்ச அகங்கார பிரசமைக்க ரூபத்தையா ஸ்திதே அகங்காரம் போனமே அகங்காரம் கூடாது இதுல வந்து ரீசனிங் ஒன் இது வந்து ரீசன் சொல்றார் இது செகண்ட் ரீசன் நம்பர் ஒன் வீரத்துல வந்து உங்களுக்கு அபிமானமயத்துவேன நான் தான் பண்ணிருக்கேங்கிற ஒரு அபிமானம் அங்க இருக்கு இங்க என்ன எடுத்து வெரஸ் சாந்த சாந்த ரசத்துல அப்பதான் ரசம் அஹங்கார அஹங்காரம் பண்ண முடியாது மறுபடியும் அப்போ வீரத்துக்கும் வீரத்துக்கும் ஏவம் வித விஷேஷ சத்பாவே அபி எது ஐக்கியம் பரிக்கல் தீர ரோதிரையோர பிரசங்க இப்ப இந்த நீங்க வந்து வீரத்துக்கும் சாந்தத்துக்கும் ஐக்கியம் ரெண்டு ஒண்ணுன்னு நீங்க வந்து ஒரு ஜோடிச்சு கல்பிச்சு கொண்டு வந்தேன்னா அப்ப வீரத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் அதே மாதிரிதானே வந்துடும் வீரத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் என்னன்னா தெர் இஸ் அலைட் டிஃபரன்ஸ் வீரத்துல வந்து ஒரு நியாயமான ஃபைட்டிங் இருக்கும் ஃபைட்டிங் டெண்டன்சி இருக்கும் வெறஸ் ரௌத்ரத்துல ஒரு அந்நாயமான அத்துமீறின கண்ணு மீறி கண்மண் தெரியாத அத்துமீறின ஒரு கோபம் அது அங்க வந்து அபிமானம் கிடையாது அங்க கோவம்தான் தான் ஜாஸ்தி கண்மூடித்தனமான தர்ம தர்ம அதர்மமான தர்ம வழியா இருக்கும் தெரியாது ஆமா சோ அதுக்கும் வந்து நான் ஒண்ணுன்னு சொல்லிடலாமே சாந்தத்தையும் வீரத்தையும் ஒண்ணுன்னு சொன்னா வீரத்தையும் ரௌத்ரத்தையும் ஒண்ணுன்னு சொல்லிக்கலாமே அப்படின்னுட்டு சித்தாந்தி ஆக்ஷேபம் பண்றாரு அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் தயா வீராதீனாம் சித்தவருத்தி விசேஷாணாம் சர்வாக்காரம் அகங்கார ரஹிதத்வேன சாந்தரச பிரபேதத்துவம் இதரதா தூ வீர பிரபேதத்துவம் இது வியவஸ்தாபியமானே ந கஷ்டித் விரோத இந்த இடத்துல இல்ல தயா வீரம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அது வந்து சாந்தரசம் மாதிரிதானே இருக்கு தயாவீரம்னா என்ன சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தி வந்து வீரன் தொடைய கட் பண்ணி தந்தான் புறாவுக்காக வீரன் தான் அவன் ஆனா தயாவீரன் தயாவீரன் கருணை இருந்தது அப்ப அந்த இடத்துல சாந்த ரசம் சொல்லலாமா கூடாதா வீரத்தையும் சாந்தத்தையும் ஐக்கியம் ஒரு டவுட் தானே அந்த இடத்துல உங்களுக்கு தயா வீரகான்னு ஒரு எடுக்கிறது சாந்தரசமா வீரரசமா அதனால தயா ஒரு ஆட்டிடியூடு வர்றச்சே தயாவீராதீனாம் சித்தவருத்தி விசேஷானாம் மனசனுடைய அந்த தயா வீரத்துவம்ங்கிற ஒரு சித்தவருத்தி இருக்கிறச்சே சர்வாக்காரம் அகங்கார ரஹிதத்வேன சாந்தரச பிரபேதத்துவம் அகங்காரமே இல்லாத நான் கொடுத்தேன் சொல்லாத அந்த புறா புழைச்சு போட்டோம் அப்படிங்கற மாதிரி இருந்ததுன்னா அப்போ சாந்த ரசம் தபேர் நான் கொடுத்தும் உன்னை சேவ் பண்றேன் அப்படிங்கிற அபிமானம் வந்துருத்துனா அது வீரரசன் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல எந்த ஆட்டிடியூட்ல சொல்றாங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணனும் புறாவ வந்து ஐயோ பாவம் புறா அதை நீ இதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் அது சாந்த ரசத்துல அடக்கம் அதே வீரதா தூ இதரதா தூ அப்படிங்கிறச்சே அகங்காரத்துடன் கூடினதாக இருந்ததே ஆனால் நாம் பண்ணேன்னு இருந்ததுன்னா அப்போ ந கஷ்டித் விரோதா அப்போ வீர பிரபேதத்துவம் விவஸ்தாப்பியமான

பிரபந்தே விரோதி ரச சமாவேஷே சத்தியபி நிர்விரோதத்துவம் ஆகையினால சாந்த ரசம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது விரோதம் இல்லாத ஒரு ரசத்தை நடுவில் புகுத்தினோமேயானால் பிரபந்தத்தில் உங்களுக்கு விரோதி ரச சமாவேஷே சத்தியபி சாந்தத்துக்கு விரோதமாக இருக்கும் ஸ்ருங்காரத்தை நம்ம வந்து போட்டா கூட விரோதம் இல்ல ஏன்னா நடுவுல ஒரு அத்புத்த ரசம் வந்துருத்து யதா பிரதர்ஷித்த விஷயம் நாகானந்தத்துல இப்ப காமிச்சா மாதிரி சாந்த ரசம் பிரதானமா இருக்கக்கூடியதுல மலையவத்தை விஷயகமாக அனுராகம் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு அத்புத்த ரசத்தை குடுத்து அதுக்கப்புறம் சிங்கார ரசத்தை கொடுக்கிறேன் இதுவரைக்கும் சொன்னதை வந்து நிலைபற்று இது பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த அடுத்த காரிக்கு ரீத்தையோ ஏக வாக்கியஸ்தோரீவி ரசையோ சமேசே விரோதித விரோதிதா நிவர்த்தே சோ ரெண்டு ரசங்கள் விரோதி ரசங்கள் ஒரே வாக்கியத்தில் இருக்கின்றன ஒரே வாக்கியம்ங்கறிச்சி ஒரே ஒரு அஹ் அஹ் வாக்கிய வியங்கியம் அதுல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அஹ் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது ஆர் ஒரே பிரபந்தத்துல இருக்கும் பொழுது ஒரே ஸ்லோகத்துல இருக்கும் பொழுது எப்படி எடுத்துட்டாலுமே நடுவுல வேற ஒரு ரசத்தினுடைய ஒரு புகுதல் இருந்ததே எனில் அந்த ரெண்டு ரசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதிதா நிவர்த்ததே விலகிடுறது போயிடுறது ரசாந்தர அந்தரித்தையோகோ வேறு ஒரு ரசத்தினால் பிரிக்கப்பட்டவையான ஏகவாக்கியஸ்தையோகோ ஒரே ஒரு பிரபந்தத்துல இருக்கும் ரசயோகோ இரண்டு ரசங்களுக்கு நடுவில் சமாவேஷே ரசங்கள் புகுத்தும் பொழுது புகுத்தப்படும் பொழுது விரோதிதா நிவர்த்ததே அதனுடைய விரோத தன்மைங்கிறது விலகுகின்றன சரியா இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்த விற்பி ரசாந்தர வியவகித்தையோகோ வேறு ஒரு ரசத்தினால் நடுவுல வர நடுவுல இன்னொரு ரசம் வரும் பொழுது ஏக பிரபந்தஸ்தயோகோ ஒரே காவியத்துல இருக்கும் பொழுது விருத்தையோகோ விரோதிதா விருத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு ரசத்தினுடைய விரோத தன்மைங்கிறது நிவர்த்தத்தை விலகுகிறது இத்தியத்திர ந காட்சித்து பிராந்திகி அதுல சந்தேகமே வேண்டாம் எஸ்மாத் ஏக வாக்கியஸ்தையோரபி ரசயோ உக்தையா நீத்யா விருத்ததா நிவர்த்ததே நம்ம இப்ப சொல்லிருக்கிறபடி அந்த விரோதம்ங்கறது போக போகுது இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கறேன் ஒரே வாக்கியத்துல இருந்தா இது வரைக்கும் நம்ம பிரபந்தம்னுட்டு ஒரு நாட்டகத்துல பாத்தோம் நாடகத்துல முன்னாடி சாந்த ரசம் மலையவத்தி அனுராகம் நடுவுல வந்து அப்சராஸ் கீதத்தினுடைய ஒரு அற்புத ரசம்னு பார்த்தோம் இப்போ ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோ மூணு ஸ்லோகம் இருக்கு அந்த மூணு ஸ்லோகமும் ஒரே வாக்கியம் ஒரே வாக்கியம்னா எல்லா அப்ஜெக்டிவ்ஸா இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிற இது நம்ம இதுல பாத்தோம்னு நினைக்கிறேன் சாகித்யந்திர பணத்துல பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன் பூரேணு திக்தான் நவ பாரிஜாத்த மாலா ரஜோ வாசித பாகுமத்தியாக காடம் சிவாபிஹி பரபியமானான் சுராங்கனாஸ்லிஷ்ட புஜாந்தராளாக சோணிதை கிரவியு பட்சை ஹகாந் உபவீமானிசேகை சுகன் கல்பல துக்கூலை விமான பரியத்தலே நிஷண்ணா குதூஹலாவிஷ்டம் நிதிஷியமாலீபீரா அப்பியன் யுத்தத்துல மரணமடைஞ்சவர்கள் மரணம் அடைஞ்சவுடனே ஸ்வர்கத்துக்கு போயிட்டுருக்கா சோ செத்து போயிட்டான்னு உடனே யுத்தத்துல மரணம் அடைஞ்சவாளுக்கு வந்து வீரஸ்வர்க்கம் வீர மரணம் வீர கிடைக்கும் சோ மாண்ட உடனே அப்சர அஹ் விமானத்தை எடுத்துண்டு ஒரு ஏரோப்ளைன்ல வருவாளாம் இங்க வந்து எடுத்துட்டு போவா சோ அந்த அந்த வீராகா பதிதானு ஸ்வ தேகான்னு விழுந்து கிடக்கிற தன்னுடைய தேகத்தை யுத்தத்துல பணம் கிடக்கறது இந்த வீரர்கள் விமானத்துல ஏறி கிளம்பியாச்சு அப்சர ஸ்திரீகள் ஆலிங்கரம் பண்ணிட்டு இருக்கா அந்த அப்சர ஸ்திரீகள் ஆலிங்கரம் பண்ணிட்டு இருக்கிற வீராகா வீரர்கள் கீழே தன்னுடைய தேகத்தை பதிதான்னு விழுந்து கொண்டு விழுந்த தன்னுடைய தேகத்தை அபஷியன் பார்த்தார்கள் இப்ப என்ன பணம் கிடக்குறதுங்கிறது பீபத்ஸ ரசம் பெண்கள் ஆலிங்கனம் பண்ணிட்டு இவா போகிறதுங்கிறது நடுவுல வீரம் வந்து விடுறது இந்த மாதிரி இந்த த்வித்தியா பகுவச்சனத்துல இருக்கிறது எல்லாமே ஸ்வ தேகானுங்கிறதுக்கு போகிறது திவித்தியா பகுவச்சனம் எல்லாம் தேகத்துக்கு சரீரத்துக்கு போகிறது பிரதமா ஏகவச்சனம் எல்லாமே வீராகாக்கு போறது எப்பேற்பட்ட வீரர்கள் எந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய தேகத்தை பார்க்கிறார்கள் எப்படின்னா அப்படியே வந்து பாரிஜாத புஷ்பத்தை மேல போட்டு அந்த அதனுடைய ஒரு மகரந்த தூள்னால அப்படியே வாசனையுடன் கூடினவர்கள் தூளி தூளி தூசரிதமா இருக்கக்கூடிய பூமியில படுத்துட்டு இருக்கிற தன்னுடைய சரீரத்தை பார்த்தார்கள் கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார் இது வந்து சுங்காரத்துக்கு பொருந்தினது அது வந்து கீழ இருக்கிறது வந்து பீபத்துக்கு பொருள் ஆமா வீரம் வீராகான சொன்னத்துனால அங்க நம்ம வீரரசம் அங்க வந்துடுறது ஆனா கீழே எல்லாமே ஒரு ஒரு பிணத்தை வர்ணிக்கிறச்சே அது நமக்கு பீபத் சம்பாதிப்பா தானே டிஸ்கஸ்ட் தானே வருது இல்லையா ஆமா சுங்கார பீபத்சையோகோ வீரரசவதானேன சமாவேஷா ந விரோதி

இப்ப பாத்து வருவோம் ஆஹ் அர்த்தம் பார்த்தோம்னா புரியும் ரேணு அதனால திக் பூசிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நவ பாரிஜாத புதுசா மலர்ந்து இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பத்தினுடைய மாலா மாலைய போட்டு இருக்கா அதுல இருந்து வரக்கூடிய ரஜோ மகரந்த தூள் அதனால் வாசித யா அதனால் அப்படியே பாகு மத்தியம்னா செஸ்ட் ரெண்டு கையிக்கு நடுவுல இருக்கக்கூடிய செஸ்ட் பாகு மத்தியம் இல்ல அது அடுத்தது வருது பெண்கள்னால ஆலிங்கனம் பண்ணிருக்கிறதுங்கிறது அடுத்தது வருது இந்த பாகு மத்தியம் கைக்கு நடுவுல இருக்கக்கூடிய வந்து பாரிஜாத்த மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாரிஜாத்த மாலையில இருந்து மகரந்த தூள் வந்து அங்க அப்படியே பூசி இருக்கு இங்க தூசினால இருக்கக்கூடிய சரீரம் அங்க வந்து பாரிஜாத்த மாலையில இருந்து வரக்கூடிய தூசியினால அவர்களுடைய சரீரம் அடுத்தது பார்த்தோம்னா காடம் சிவாபிகி பகுவச்சவனத்துல இருக்கு இங்க பெண் நரி கூட்டம் அங்க பணம்யோ நரிகள் ஊழ இட்டு அந்த பணத்தை சுத்தி நின்றுண்டிருக்கு அந்த சரீரத்தை இவாள சுத்தி யாரு இருக்கான்னா சுராங்கனா ஆஸ்லிஷ்ட புஜாந்தராளாக அவர்களுடைய கழுத்தை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா அப்சரஸ்திரீகள் அப்சரஸ்திரீகள்னால ஆலிங்கனம் பண்ணப்பட்ட வீரர்கள் பெண் நரிகள்னால சூழப்பட்ட ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டிருக்கும் தன்னுடைய சரீரங்களை பார்த்தார்கள் பீபத் சத்துக்கும் சுங்காரம் அங்க புரியறதா அடுத்தது வந்து ஆஹ் அந்த சரீரம் எப்ப எப்படி இருக்குன்னா மேலும் பல இந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கே அந்த ஆஃப் ப்ரே எல்லாம் இருக்கும் இல்லையோ கழுகு இழுகு இதெல்லாம் வந்து கொத்தி கழுகு இல்ல நிறைய பலவிதமான சாப்பிடக்கூடிய கழுகுகள் பறவைகள் மாம்ச பட்சிகள் எல்லாமே வந்து கொத்தினத்துனால அது ஒரே அந்த அந்தந்த ரத்தங்கள்லாம் அந்த பரு பறவைகள் உடைய ஒரு ரக்கையில இருக்கு அந்த ரக்கைய வச்சிருந்துட்டு இந்த பறவைகள்லாம் வீசர் இந்த சரீரத்துக்கு மாம்சங்கள் சாப்பிடுற பட்சிகள் ரத்தம் தோச்ச தன்னுடைய ஒரு ரக்கைகளை வைத்து விசிறுகின்றன பீவத் சாச்சா உம் அதுக்கப்புறம் இங்க வந்து கீழே பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சுங்காரம் இவ இவர்கள்னா இந்த பெண்கள் என்ன பண்றாருனா அப்படியே சுகந்தத்தோட இருக்கக்கூடிய கல்பலதா விருக்ஷத்துடைய ஒரு விசிறிய வச்சுட்டு இவள் எல்லாம் வீசரா இவர்களுக்கு சந்தனத்துல தோச்சு பன்னீர் தெளிச்சு அப்படி வீசராலாம் இந்த வீரர்களுக்கு அப்சரஸ்திரீகள் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் வருங்க இப்ப வேர்ட் பை வேர்டு ஆஹ் முதல்ல வந்து பூஜாம் ஆக்சுவலி இப்படி போடக்கூடாது அது வந்துட்டேன் இது வந்து பீபத்சம் இது வந்து ஸ்ருங்காரம் இது வந்து பீபத்சம் இது வந்து ஸ்ருங்காரம் ஆமா அடுத்தது இது வந்து ஸ்ருங்காரம் இந்த இந்த ফুল சென்டென்ஸுமே உங்களுக்கு வந்து பீபத்சம் வருது இது ஆமா சோ ச ஷோனிதை க்ரவ்ய புஜாம் க்ரவ்ய புக்ன க்ரவ்யம்ன மாம்சம் மாம்சத்தை சாப்பிடுகின்றது கிரவ்ய கிரியுாம் ககானாம் மாம்சத்தை சாப்பிடும் பறவைகள் அந்த பறவைகளுடைய பக்ஷங்கள் க ரக்க ரக்க எப்படி இருக்குன்னா சோனிதைகி ரத்தத்துடன் கூடின ஸ்புரத் பிகி அப்படியே மின்னுகின்ற பட்சைகி ரக்கைகளுடன் உபவீஜமான வீசப்படுகின்ற சரீரங்களை இவர்கள் வந்து எப்படி பாக்குறான் சுங்காரத்தோட இந்த ஜ வீரர்கள் எப்படி பாக்குறானா அஹ் சந்தன வாரி சேகைகி சந்தனத்தினுடைய வாரி ஜலம் அதனால் தெளிக்கப்பட்டவர்கள் சுகந்திபிகி நல்ல வாசனையுடன் கூடின தண்ணி கல்பலதா துகூலைஹி கல்பக விருஷத்தினுடைய கொடியினால் செய்யப்பட்ட துகூலம் ஒரு துணி அதை வச்சுட்டு வீஜிதாக ஏன்னா இவா வந்து அஹ் பெண்கள் தன்னுடைய தலப்புனால அப்படி வீசராளாம் அந்த தலப்பு துகூலம் பட்டு வஸ்திரம் அது வந்து கல்பலதா கொடுத்த துகூலம் அவளுக்கு கல்பக விருஷம் இருக்கு கட்ட உடனே துணியது அந்த துணியில சந்தனத்தை வந்து தெளிச்சு அடுத்து விமான பர்யங்க தலையே நிஷன்னாகா விமானத்துல இருக்கக்கூடிய பர்யங்க படுக்கையில் அஹ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீராகா வீரர்கள் குதூகலாவிஷ்டத்தையா ஒரு கியூரியாசிட்டி மாதிரி தன்னுடைய சரீரம் எப்படி வா இருக்குறாளாம் விமானத்துல உக்காந்துண்டு ஒரு படுக்கையில உட்காந்துண்டு நிஷன்னாகா குதூகலாவிஷ்டத்தையா ததானியும் அப்பொழுது குதூகலத்தினால ஆட்கொண்டவர்களாக நிர்திஷ்யமானான் லலனா அங்குலீபிகி லலனா அங்குலீபிகி பெண்களினுடைய விரலால அதோ பாரு உன் சரீரம் அதுவானி அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் காண்பிக்கிறாளாம் நிர்திஷ்யமானான சுட்டி காண்பிக்கப்பட்ட ஸ்வதேகானு பதிதானு ஸ்வதேகானு தன்னுடைய சரீரங்களை வீராக அவசியன்னு வீரர்கள் பார்த்தார்கள் அந்த பெண்கள்லாம் அல்வர் உன்னோட சரீரம் இருக்கு பாரு அப்படின்னு சுட்டி காமிக்கிறாளா லலனா நிர்திஷமான விழுந்து கொண்டு விழுந்த தன்னுடைய தேகத்தை வீரர்கள் பார்க்கிறார்கள் அப்போ அதுக்கு வந்து விரத்தில என்ன சொல்றார் அத்திரகி ஸ்ருங்கார பீபட்சயோகோ ததங்கையோகோ சுங்காரம் பீபட்சம் அதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய சுங்காரத்துக்கு அங்கமா இருக்கிறதெல்லாம் சந்தனம் ஆஹ் இது இதுலம் பட்டு வஸ்திரம் அதுக்கப்புறம் மாலைகள் சந்தனாதிகள் இதெல்லாம் சுங்காரத்தினுடைய அங்கங்கள் பீபத்சத்தினுடைய அங்கங்கள் தூசி மரணம் சவம் மாம்சம் நரி பெண் நரி ஆஹ் மாம்ச பட்சி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பீபத்சத்துக்கு அங்கங்கள் தது அங்கையோர்வா வீரரச வியவதானேன நடுவுல வீரரசம் வந்த காரணத்தினால சமாவேஷம் இந்த ரெண்டு ரசத்துனுடைய சமாவேஷம் அதுன்னா விரோதி விரோதம் கிடையாது எஸ் புதுசா ஆகையினால இதுக்கு உபசம்ஹாரம் எப்படி பண்றார் கன்க்ளூஷன் இது விரோதம் அவிரோதம் சர்வத்திர இத்திரம் இத்தம் நிரூபையேத் விரோதமா இருக்கட்டும் அவிரோதம் விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரசமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கிற இடத்துல வி ஹாவ் டு ஹேண்டில் இட் வித் கேர் ஏன்னா சுகுமாரில் ஹேண்டில் வித் கேர்ங்கிறோமே அந்த மாதிரி சுங்கார ரசத்தை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அது ரொம்பவும் மிகவும் மென்மையான ஒரு ரசம் ஆகையினால் சுகுமார தரோகி அசௌக்த லட்சண அனுசாரே உத்த லட்சணத்துக்கு படி விரோதேது சகதய ஒரு விரோத ரசமா இருக்கட்டும் அவிரோத ரசமா இருக்கட்டும் ரசங்களில் விரோத தன்மையையும் அவிரோத தன்மையையும் நம்ம வந்து பார்த்து ஒரு சஹிருதயன் அத வந்து புரிஞ்சுக்கணும் இன் இன் பர்டிகுலர் விசேஷதஸ்து விசேஷதஸ்துங்காரே சகி ஏன்னா அந்த சுங்காரங்கிறது எப்படி ஏன் சுகுமார தரகா ரதி பரிபோஷாத்மகத்துவாது ரத்திங்கிற ஒரு ஒரு பாவத்தை அது பரிபோஷம்னால பரிபோஷ ஆத்மகத்வாது ரத்தேஷல் நிமித்தேன பங்க சம்பவாது ஒரு ஒரு துளி விஷயம் வந்தா கூட அந்த ரத்தி உடஞ்சு போயிடும் கொஞ்சம் ஒரு அஹ் அஹ் சுவாரஸ்யம் இல்லாத விஷயம் நடுவுல வந்துருத்துன்னா அந்த மூடு போயிடும் அந்த ஒரு பாவம் போய்டும் ஆஹ் அதனால சுகுமார தரகா சர்வேபியோபி ரசேபியா மனாகபி விரோதி சமாவேஷம் ந சகதே இது வந்து ரொம்பவே சுகுமாரம்ங்கிறதுனால தூளி கூட அதுல வந்து விரோதி ரசத்தினுடைய ஒரு புகுதல் ஒத்துக்க முடியாது பொறுக்காது அப்படிங்கிற